ஹாய், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கவி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி இந்த டீஸ்பூனில் நாலு ஸ்பூனு உளுந்தம் பருப்பு, டீஸ்பூன்லேயே எல்லாமே போட்டு அளந்துக்கலாம். நாலு ஸ்பூனு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு கடலைப்பருப்பு, அடுத்து கடலைப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கடலைப்பருப்பு பொரிஞ்சு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சிட்ருக்கையிலே கடலைப்பருப்பு மூணு ஸ்பூனு, அதோடய ஒரு ஸ்பூனு வர கொத்தமல்லி வரமல்லி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூனு ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கொண்டிருந்தேன். நல்லா வறுக்கும்போது நல்லா வாசம் வரும். இந்த உளுந்து கடலைப்பருப்பு மல்லி இந்த சீரகம்லாம் சேர்ந்து வாசம் செம்மையாக இருக்கும். அதோடய நம்மளுக்கு உரப்புக்கு தேவையான அளவு வரமிளகாய் போட்டுக்கணும். வரமிளகாய் போட்டு அதையும் சேர்த்து அதோடய வதக்கணும். நம்ம நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கணும். கருவேப்பிலை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவி அதை நல்லா ஈரம் இல்லாமல் காய வச்சு வச்சுக்கணும். ஃபேன் காற்று கடியில் ஒரு பேப்பரை போட்டு காய வச்சு வச்சுக்கிட்டோம்னா அது நல்லா கீரைப்பதம் இல்லாத கருவேப்பிலை தான் போடணும். ஒரு நாலு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். நாலு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். நாலு கைப்பிடி கருவேப்பில போட்டு நல்லா வதக்கி விட வேண்டியது. ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாது, கொஞ்சம் நேரம் வதங்கினாலே போதும். ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாமா, அஞ்சு நிமிஷம் வதக்கலாம். நல்லா இப்போ வதங்கிக்கிட்டு இருக்கையிலே நம்மளுக்கே தெரியும், பார்த்தா ரொம்ப பொடிப்பொடியாக அது காஞ்ச உடனே அதுவே நல்லா ஆயிரும். பெருங்காயத்தூள், அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். சும்மா ஒரு சிட்டிக்கை கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதோட நம்ம கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ எல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு அவ்வளோ போதும். ஸ்டவ் அமைத்திடலாம். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிடும் கருவேப்பிலை போட்ட உடனே. அதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு, ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கணும். கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். அவ்வளோதான், கருவேப்பிலை பொடி ரெடி.